வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு கார அச்சமுறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்துச்சுன்னு. வெறும் ரெண்டே பொருள் தாங்க. இப்போ இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது ஊறும்போதே இந்த முறுக்குக்கு ஒரு அச்சு வேணும். அந்த அச்சை வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுப்போம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவை 1/4 பங்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அதில் இருக்கிற தண்ணியே போதும், அதை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நைஸாக அரைச்சாச்சு. இது கூட நம்ம 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருந்தோம், அதையும் அதில் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், உப்பு, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, 1 ஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றி திருப்பியும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் அச்சு வந்து முழுகாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீதம் இருக்கிற மாவையும் நல்லா கலந்து எடுத்து நம்ம அந்த மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு சூப்பராக வந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, க்ரன்ச்சியாக இருந்துச்சு. நானும் இது வருமா வராதான்னு ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 3 இது நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அச்சு வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம எண்ணெய் சட்டியில் போடணும். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவில் அச்சை முக்கி அந்த எண்ணெயில் வச்சு நல்லா ஷேக் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வரும். அப்படி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு, இல்லைன்னா அதை முறுக்கு திருப்பதுக்கு ஒரு குச்சி இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக இது பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றி ரெண்டு சைடும் செவக்க வச்சு ஃப்ரை ஆனதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாட்டியும் அச்சை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், அதை மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அச்சை அதில் வைக்கணும். அச்சு முழுகக்கூடாது, 1/4 பங்கு வர்றது வரையும் தான் மாவை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அது இல்லாமலே வந்துடும். அதுக்கு எண்ணெய் நல்ல ஹாட் எண்ணெயில் முக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே அங்கே இன்னொரு எண்ணெய் பாத்திரம் வச்சுருந்தாலும் அதில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்ல ஹாட்டாக இருக்கணும். அதில் அந்த அச்சை போட்டு முக்கிட்டு 1 மினிட் கூட வேணாம். அதுக்கப்புறம் ஃப்ளேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் இந்த மாவை போட்டு நல்லா ஷேக் பண்ணணும். இப்படி நல்லா ஆட்டினீங்கன்னா அதுவே கலண்டு வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த குச்சி எதை வச்சு லைட்டாக உள்ளே இழுத்தோம்னா வந்துடும். பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க. அதனால் இந்த மாதிரி கனமான வானொலியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஷேக் பண்ணும்போது ஒன்றும் செய்யாது. இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துலேயும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக ஷேக் பண்ணணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அதுவாக கலண்டு வந்துடும், உடனே வந்துடும். அது எவ்வளோ நேரம் ஆச்சுதோ அந்த நேரம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நான் கட் பண்ணலை. உடனே இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்துடும். ஒரு வாட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஹாட் ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவில் டிப் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு இப்படி ஷேக் பண்ணணும், அதுவாக விழுந்துடும். சூப்பராக இருந்துச்சுங்க குக்கி. இது ரோஸ் குக்கீஸ்னு சொல்லுவாங்க, அச்சமுறுக்கு ஸ்வீட்டில் தான் பண்ணுவாங்க, ஆனால் இன்றைக்கி காரத்தில் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும். நமக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிது, இன்னும் கிடச்சிச்சு. நாங்கள் டேஸ்ட் பார்க்கணும், நிறைய சாப்பிட்டுட்டோம் வேறு. ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ரெண்டு பொருள் தான், அதை வச்சு சூப்பராக முறுக்கு பண்ணியாச்சு. சவுண்டு பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.